முருகாச்சரணம். இப்போ பார்க்க போகிற பாட்டு இசை வழிபாட்டு புத்தகத்தில் 55வது பாட்டு, 55. ராகம் மாண்டு, தாளம் வந்து ஆதி. விரல் மாறன் 5, மலர்வாளி சிந்தனு, திருச்செந்தூர் பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டால், இது முருகனே தானே தேடி போய் வள்ளியை அடைஞ்சது. அதனால் இந்த பாட்டில் வரும், பேதை கொண்ட மயல் தீர தானே போனது அப்படின்னு. அதனால் இந்த பாட்டை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுவோம். ஜீவாத்மாவே பரமாத்மா தானே வந்து ஆட்கொண்ட விசேஷம். இதில் வந்து அடியார் இடைஞ்சல் களையணும், குறைதீர வந்து குறுகாயோ அப்படிலாம் வருதுனால இந்த வேண்டுதல் பாடல் ஆகவும் இதை வந்து பாடுவோம் ஜென்ரலாக. இப்போ பாட்டை இப்போ பார்ப்போம். விரல் மாறன் 5, மலர் வாளி சிந்த, மிக வானில் இந்து வெயில் காய, மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற, வினை மாதர் தம் தம் வசை கூற, குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட, குடிதான துன்ப மயல் தீர, குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து, குறை தீர வந்து குறுகாயோ, மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து, வழிபாடு தந்த மதியாளா, மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச, வடிவேல் எரிந்த அதிதீரா, அறிவால் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும், அடியார் இடைஞ்சல் களைவோனே, அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து, அலைவாய் உகந்த பெருமாளே. இது வந்து வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, கரஸ்பாண்டிங்காக பார்க்குற போது கம்பேரிட்டிவாக வார்த்தைகள் கொஞ்சம் எளிமையாக இருக்கு. அர்த்தம் பார்ப்போம். விரல் மாறன், மாறன்னா காமதேவன் மன்மதன், அவனை வந்து விரல் மாறன்னு சொல்கிறோம். விரல்னாக்க வெற்றி கொள்பவன், எல்லாரையும் ஜெயிக்கிறவன். மன்மதனுக்கு மிஞ்சி யாரும் இல்லை. பெரிய பெரிய ரிஷிகள் தேவர்கள் எல்லாரும் வந்து மன்மதனுடைய அம்புக்கு ஆட்பட்டவர்கள். அதனால தான் விரல் மாறன்னு சொல்கிறார். எல்லாரையும் வெற்றி கொண்ட, எல்லாரையும் ஜெயிச்சவன் மன்மதன். விரல் மாறன் 5, மலர் வாளி சிந்த. அவன் அனுப்புகிற அம்பு என்ன அம்புன்னு கேட்டால் பூக்களாலான அம்பு. அவன் 5 விதமான பூக்களை உபயோகப்படுத்துகிறான். அவனோட அம்பு மலர்கள் அம்பு. அந்த மலர்கள் என்னென்னு கேட்டால் அசோகம், மா, முல்லை, நீலம், தாமரை, இந்த 5 தான் வந்து அவனோட பூக்கள். இந்த 5 மலர்களை கொண்டு மலர்களால் ஆன அம்பை செலுத்தி எல்லாரையும் வந்து வெற்றி கொள்கிறான். அதான் வந்து விரல் மாறன் 5, மலர் வாளி சிந்த. சிந்தனா அனுப்புறது. இந்த இடத்துல வந்து அம்புகள் வெளிப்படுகிறது. மிக வானில் இந்து வெயில் காய அப்படின்னு கொடுக்குறார். இந்து அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து எப்பவும் குளுமையான கிரணங்களாக இருக்கும். சந்திரன் வந்து குளிர்ச்சி, சூரியன் வந்து வெப்பம், சந்திரன் வந்து குளிர்ச்சி இல்லையா. சந்திரன் வந்து எப்பவும் குளுமையான கிரணங்கள், அதோட ரேஸ் எடுத்தோன்னாக்க எப்பவுமே கோல்டாக கூலாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த இந்து வெயில் காய அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த
சந்திரனோட கிரணங்களே தகிக்கிறதான் உடம்ப. அந்த மாதிரி மனசில் வந்து ஆசைகள் கொழுந்து விட்டு எரியறதுனால அந்த சந்திரனே வந்து உடம்புக்கு வந்து வெப்பத்தை கொடுக்கறது. சந்திரனோட கிரணங்களே வந்து உடம்பை வெப்பப்படுத்துகிறது. மிதவாடை வந்து தழல் போல ஒன்றை. மித வாடை, வாடைனா வடக்கிலிருந்து வர காற்று வந்து வாடை காற்றுன்னு சொல்லுவோம். தெற்கிலேருந்து வர காற்று தென்றல், வடக்கிலிருந்து வரும் காற்று வாடை. தெற்கிலிருந்து நம்ம தென்னாட்டை எடுத்தோம்னா தெற்கிலிருந்து மூணு பக்கமும் சமுத்திரம் இருக்கு, அதனால சமுத்திரத்திலேருந்து வர காற்று வந்து குளிர்ச்சியாக இருக்கும். வடக்கை பார்த்தோன்னா நமக்கு வடக்க இருக்கிறது வந்து விந்திய மலை, அதையும் தாண்டி போனோம்னா ஹிமாலய மலை. இதிலேருந்து வர காற்று வந்து நல்ல ஒரு கடும் குளிர் காற்றாக இருக்கும். மித வாடை தழல் போல ஒன்றை அப்படிங்கிற அந்த குளிராக அடிக்கிற அந்த காற்றும், சமுத்திரத்திலேருந்து வர காற்று வந்து தென்றல் காற்று தெற்குலேருந்து வருது, அது வந்து ரொம்ப ஹிதமாக இருக்கும், ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஆனால் அதுவே இந்த வாடைக்காற்று வடக்கிலிருந்து வருகின்ற இந்த காற்று பனிக்காற்று. அந்த பனிக்காற்று வந்து இவருக்கு தனக்கு இந்த காமன் அம்பு மலர்களை அனுப்பியதுனால தழல் போல, தழல்னா அக்னி, தழல் போல ஒன்றை. இந்த மாதிரி நான் டிசையர்ஸ்னால கஷ்டப்பட்டுருக்கிற போது வினை மாதர் தம் தம் வசை கூற. வினை மாதர்னாக்கு பொது மாதர்கள். இந்த பொது மாதர்கள் இவன் இப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேலி பேசுறது, திட்டுறது, வசை கூற. அப்படி இருக்கிற எனக்கு குறவாணர் குன்றில் உரை பேதை. குறவாணர் என்று சொன்னால் குரல் கூட்டம், வாணர்னா இந்த இடத்துல கூட்டங்கள், குரக்கூட்டங்கள் இருக்கின்ற மலை, குறவாணர் குன்றில் அந்த மலையில் இருக்கின்ற பேதை. பேதைங்கிறது இந்த இடத்துல வள்ளி. கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர. கொடிதானனா திரும்பவும் கஷ்டப்படும்படியான துன்பம், அந்த பேதை வள்ளி வந்து கஷ்டப்படுகிறார். அந்த அந்த கஷ்டப்படுகின்ற மயல் தீர, மயல்னா அதுவும் மையல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரேவிங் டிசையர் தீர்றதுக்கு. குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து. குளிர் மாலை, நீ போட்டுருக்கிற இந்த மாலை வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா சந்திரனே வந்து கொதிக்கிறது, வடக்கிலிருந்து வருகின்ற வாடை காற்று அதை விட வெப்பமாக இருக்குது. இந்த வெப்பத்தை எல்லாம் தணிக்கணும்னா நீ எனக்கு உன்னுடைய மாலையை கொடுக்க வேண்டும். மாலை அந்த நீ அணிந்து கொண்டிருக்கிற மாலை எப்படி இருக்குது, குளிர் மாலை, அது வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அணினா அணிந்து கொண்டிருக்கின்ற, நீ போட்டுருக்கிற அந்த மாலையை தந்து குறை தீர வந்து, என்னுடைய குறை தீரும்படியாக நீ வந்து குறுகாயோ, குறுகுதல் அப்படின்னா பக்கத்தில் வருது, நெருங்கி வருதல், கம் க்ளோசர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து குறுகுதல், டு டிக்ரீஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ, அந்த குறுகாயோ என்கிட்டக்க வா. அதாவது கொடிதான துன்ப மயல் தீர பேதை கொண்ட மயல், குறவாணர் பேதை கொண்ட மயல், அதாவது ஜீவாத்மா கஷ்டப்பட்டுருக்கு. அந்த ஜீவாத்மா படுற கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக நீ கிட்டக்க வா முருகா, நீ என் பக்கத்தில் வா.